ஸ் வெல்கம் டுஷா மேத்தமேட்டிக்ஸ் ஐஎம் த்ரிஷா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் ரிவிஷனில் அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க்கில் கூட உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இது இம்பார்ட்டன் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை அழகிட்டு வாய்ப்பாட்டில் அசைங்குறது ரெண்டாக பிரிப்பாங்க அதுதான் நேரசை நிறையசை நம்ம திருக்குறளை வச்சு அது எப்படி அழகிறதுன்னு பார்க்கலாம் நேரசை நிறையசை ரெண்டாக பிரிப்பாங்க இப்போ நேரசைங்கிறது எப்படிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா தனிக்குறில் அதாவது எக்ஸாம்பிள் பா இது வந்து குறில் தானே இது தனித்து வந்தால் நேரசை தனி குறில் ஒற்றுடன் வந்துச்சுனாலும் நம்மளுக்கு நேர தான் அதாவது பல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனி நெடில் தனித்து வந்துச்சுனாலும் நெடில் வந்து அது தனியாக இருந்தாலும் நம்மளுக்கு நேரசை தான் அதாவது பா தனி நெடில் ஒற்றுடன் வந்தால் இப்போ நெடில் வந்து ஒற்றுங்கிறது வேற ஒன்றும் இல்லை மெய் எழுத்து அதாவது புள்ளி வச்சு எழுத்து தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க தனி நெடில் வந்து ஒற்றுடன் வந்துச்சுன்னா அது நேரசை இப்போ நிறையசைக்கு எப்படி வரும்னு பார்க்கலாம் நிறையசை பார்த்திங்கன்னா இப்போ தனி இரு இரு குறில் வந்து தனித்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய சை அதாவது அணி இது பார்த்திங்கன்னா ஆங்கிறது குறில் நீங்கிறது குறில் அப்போ இரு குறில் வந்து தனித்து வந்திருக்கு அதனால இது நிறைய சைன்னு சொல்லலாம் இரு குறில் தனித்து ஒட்டுடன் வந்தாலும் அது நிறைய சை தான் இதுக்கான எக்ஸாம்பிள் அணில் ஆ இருக்குது நீ இருக்குது ரெண்டுமே குறில் அதோடு பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச எடுத்து இல் இருக்குது அதனால் இது நிறைய சை நெக்ஸ்ட்டு குறிலும் நெடிலும் தனித்து வந்தாலும் நிறைய இசைன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு குறில் அது கூட நெடில் அதாவது வீங்கிற குறில் லாங்கிறது நெடில் விலா ஓகேவா அப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய இசை குரிலும் நெடிலும் ஒற்றும் இது மூணுமே தனி குறில் நெடில் ஒற்றோட சேர்ந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இசை தான் வரும் அதாவது விலார் ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அசை பார்த்தோம் அது ரெண்டு வகைப்படும் அசைங்கிறது என்னென்னா ஆனது தான் அசை அதாவது ஒரு எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது தான் அசைன்னு சொல்லுவாங்க இதுதான் ரெண்டு நேரசை அசை இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சீர் பார்க்கலாம் இப்போ இந்த சீருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை இது ஓரசை சீர் ஈரசை சீர் மூவரசை சீர் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் இப்போ ஓரசை சீர் வந்து நம்ம பார்க்கலாம் ஓரசை ஓரசைச்சீருங்கிறது இப்போ நம்ம நேர் அதாவது நேரசை நம்ம பார்த்தோமா இந்த மாதிரி வருது நம்ம வச்சு இதை ஓரசைச்சின்னு நம்ம சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நாள் நிறை வந்துச்சுன்னா மலர் நேர்பு அதாவது நேர்முங்கிறது என்னன்னா இப்போ எதோடனா உகரம் இப்போ இந்த நேரோட உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா இதை நேர்புன்னு சொல்லுவாங்க நிறைவுங்கிறது நிறையோட உகரம் வந்துச்சுன்னா அதை நிறைவுன்னு சொல்லுவோம் நேர்வுக்கு காசு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா என்னென்னு வரும்னா காசுன்னு வரும் நிறைவுக்கு பிறப்புன்னு வரும் இப்போ நெக்ஸ்ட்டு ஈரசைச்சு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கருவிலம் நிறை கூவிலம் நம்ம நேர் எப்படி வரும் நம்ம பார்த்தோம் நிறை எப்படி வரும் நம்ம இதில் நம்ம இதுக்கு முன்னாடி அசையிலேருந்து நம்ம பார்த்தோம் இதை வச்சு இதை நம்ம எப்படி பிரிக்கிறது தான் இது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுவும் இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் தான் நேர் எது நிறைய எதுன்னு இசை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மூவாசை சீர் பார்க்கலாம் இப்போ இந்த மூவ சீர் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியும் காய்ச்சீர் கனிச்சீர்னு அது எப்படின்னா இப்போ நம்ம ஈரசை சீரில் கடைசியில் ஃபுல்லாக நேருன்னு வந்துச்சுன்னா இதோட எக்ஸ்ட்ரா மூன்று யாத சீர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேருன்னு வந்துச்சுன்னா அது வந்து காய் காய்ச்சீருன்னு வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் இந்த மாதிரி வரும் நேர் நேர் மருடி நேர் வந்துச்சுன்னா தேமாங்காய் நிறை நேர் நேர் வந்துச்சுன்னா புளிமாங்காய் நிறை நிறை நேர் வந்துச்சுன்னா கருவிலங்காய் நேர் நிறை நேர் வந்துச்சுன்னா கூவிலங்காய் இப்போ கனிச்சீருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரசை சீரில் கடைசியில் தேர்டாக வர்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நிறையில் வந்துச்சுன்னா அது கனிச்சீர் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் இப்போ இது நம்ம எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் எடுத்திருக்கேன் அதை நம்ம எப்படி நம்ம இந்த அழகீட்டு வாய்ப்பாடு முறையில் எழுதலான்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொருளளவரை வரை பொருளாக செய்யும் பொருள் தில்லை பொருள் இந்த குரல் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டேப்லட் காலம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சீர் அசை வாய்ப்பாடு இந்த மாதிரி எழுதிக்கணும் இப்போ சீருங்கிறது என்னது இந்த ஒவ்வொரு இதுவும் இது பொருள் அல்ல லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் இந்த ஒவ்வொரு இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு இருக்கா அப்போ ஏழு பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்ஸும் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் பொருள் பொருளல் லவரை பொருளாக பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் இருக்கா தில்லை பொருள் இப்போ இந்த ஒவ்வொரு இதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக எழுதி எழுதியாச்சு இந்த கேப் வர்ற இடத்துல நம்ம ஒவ்வொரு நாள் தனி ஏழு இருக்குது கண்டிப்பாக திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான அசை கண்டுபிடிக்கணும் நம்ம அசை பார்த்தோம் நேரசை நிறையசை அதுதான் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம அது ஃபில் பண்ண போகிறோம் அது எப்படி நம்ம பார்த்தோம் தானே அது நம்ம இப்போ எப்படி பிரிக்கலான்னா இப்போ இதை வச்சு தான் நம்ம பிரிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போ கொடுத்துருக்காங்களா இந்த போங்கிறது பார்த்திங்கன்னா நெடில் இது நம்ம இந்த பொருள்லாம் எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக இது தனியாக பிரிக்கலாம் எப்படின்னா இது பார்த்திங்கன்னா இரு குரில் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குரில் இது வந்து என்ன நம்மளுக்கு இருக்குது குரிலும் நெடிலும் இருக்குது அப் குறிலும் ஒட்டும் இருக்குது புளி வச்ச எழுத்து ஒற்று அப்போ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம எப்படி பிரிச்சிருக்கோன்னா இது தனியாக இது தனியாக நம்ம பிரிச்சிருக்கோம் அதனால தான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக இது எல்லாருமே போட்டுக்கலாம் இதை நம்ம போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா என்னென்னு வரும் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு நிறையில் வரும் ஏன்னா நம்மளுக்கு இரு குரில் வந்து தனித்து வந்தால் நிறைய சே நம்ம சொல்லியிருந்தோமா அப்போ இதுக்கானது நிறை எழுதிக்கலாம் நிறைன்னு நெக்ஸ்ட்டு லா இல் இருக்கா இது பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுக்கு இது குரில் ஒற்று அப்போ ஒரு குறிலும் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா என்ன நம்ம பார்த்தோம் அசை நம்ம பார்த்தோமா அப்போ செகண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நேர் அப்போ நம்ம இது எப்படி பிரிக்கலாம் இது என்ன இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைநேருன்னு நிறை நேருங்கிறது என்னது புளிமா நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கருவிலம் நிறை கூவிலம் இது ஈரசை சீரில் அப்ப அப்போ நிறைநேர் புளிமா அதுதான் நம்ம இங்கே வாய்ப்பாடில் புளிமான்னு நீங்கள் எழுதணும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எழுதியாச்சு இப்போ நம்ம இது பார்க்கலாம் லவரை இருக்கா இதை நம்ம எப்படி பிடிக்கலான்னா இப்படி நம்ம பிரிக்கலாம் ஏன்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இருக்குறில் இரு குறில் தனித்து வந்தால் நிறை அசை அப்போ நிறைன் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நெடில் இருக்குது ஒற்று ஏன்னா ரைங்கிறது நம்மளுக்கு நெடில் நெடிலும் ஒற்றும் இருந்துச்சுன்னா ஒரு தனி நெடிலும் அதோட ஒற்று சேர்ந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா நேரசை அப்போ இது நேர் அப்ப நிறைநேர் மறுபடியும் நம்மளுக்கு இதுல புளியுமான்னு வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பார்க்கலாம் இது நம்ம எப்படி பிரிக்கலாம் பொறு இதை பிரிக்கலாம் லாவ தனியா பிரிக்கலாம் ஏன்னா இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா குறில் நெடில் தான் இருக்கு ஆனா இதுல நம்மளுக்கு நெடில் குரில் எதுலையுமே நம்மளுக்கு கொடுக்கல அதனால லாவை நம்ம தனியா பிரிச்சுக்கலாம் அப்புறமா காய்ச்சி தனியா பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி வரும்போது நம்ம இப்படி தான் பிரிக்கணும் இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு இதுவும் குரில் இதுவும் குரில் அப்ப இது குரில் வந்துச்சுன்னா நிறைய சை நெக்ஸ்ட் லா இது பார்த்தீங்கன்னா தனி நெடில் இது அப்ப தனி நெடில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நேரசை நெக்ஸ்ட் கா இச்சின் இருக்கு குரிலும் ஒற்றும் இருக்கு அப்ப நம்மளுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நேரசை அப்ப நிறை நேருங்கிறது நம்மளுக்கு புளிமா கடைசியில் ஃபுல்லாக நேருன்னு தேர்டு மூவசை சீரில் கடைசியில் ஃபுல்லாக நேருன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சீரில் வந்துடும் அப்ப நிறை நேர் புளிமா புளிமா கா புளிமாங்காயின்னு வருங்காயின் செய்யும் இப்படி நம்ம தனியா பிரிக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா குறிலும் ஒற்றும் இருக்கு அதனால இது நேரசை இதுவும் குறிலும் ஒற்றும் இருக்கு அதனால நேரசை அப்ப நேர் நேர் நம்மளுக்கு என்ன வரும் நேர்நேர் தேமா நேர்நேர் தேமான்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட் இப்போ இந்த பொருள் அல்ல இது நம்ம பிரிக்கணும் இதை பார்த்தீங்கன்னா பொருள் தனியாக பிரிக்கணும் லா இல்லை தனியாக பிரிக்கணும் ஏன்னா இல்லக்கப்புறமா புளி வச்சதுக்கு எழுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை சேர்க்க மாட்டோம் அதனால இது தனியாக பிரிச்சிடணும் பிரிச்சதுக்கப்புறமா லா இருக்கும் நம்ம தனி தனியாக பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்களை நம்ம தனியாக அதை மட்டும் மெய் எழுத்துக்களை மட்டும் தனியாக நம்ம பிரிக்க முடியாது அதனால இந்த மாதிரி சேர்த்து தான் பிரிப்போம் அப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் குறில் இந்த ரூங்கிறதும் நம்மளுக்கு குறில் அப்ப இரு குறில் தனித்து வந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையசைன்னு வரும் நெக்ஸ்ட் இதுவும் குறில் நெக்ஸ்ட் ஒற்று இருக்கு அப்ப தனி குறிலும் ஒற்றும் வந்துச்சுன்னா நேரசை நேரசை நெக்ஸ்ட் தனி குறில் மட்டும் இருக்கு அப்ப மறுபடி நம்மளுக்கு நேரசை அப்ப நிறை நேர் புலிமா புளிமா மறுபடி நேர் இருக்குது அப்போ புளிமா காயின்னு நம்மளுக்கு வரும் நம்ம பொலிமாங்காய் அப்படி எழுதிக்கணும் நம்மளுக்கு இது காய்ச்சியில் வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் தில்லை இது எப்படி பிரிக்கலனா தில் தனியாகவும் லை தனியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது குரில் ஒற்று அப்ப குரிலும் தனி குறிலும் ஒற்றும் வந்துச்சுன்னா நேரசை நெக்ஸ்ட் லை இருக்குது இது நம்மளுக்கு என்னது தனி நெடில் அதனால இது பார்த்திங்கன்னா நேரசை அப்ப நேர் நேர் தேமா இப்போ நம்ம இது எழுதியாச்சா இப்போ நெக்ஸ்ட்டு கடைசி இதை நம்ம பிரிக்கிறோம் இந்த கடைசி இதை பிரிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் வரணும்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ஓரசை சீரில் தான் நம்மளுக்கு வரும் ஏன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நால் மலர் காசு பிறப்பு அதில் தான் நம்மளுக்கு முடிகிற மாதிரியே இருக்கும் இதுவும் பாருங்கள் இப்போ பொருள் பொருள்னு இருக்கா இதில் நம்ம பொருளில் வரை பொருளாக செய்யும் பொருளில் தில்லை பொருள் அப்படி தான் நம்மளுக்கு திருக்கூட கடைசியில் பொருள்னு வருது இதை நம்ம எப்படி பிரிப்போம் இது குறியில் இருக்குது இங்கே இது குறிலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றும் கடைசியில் இருக்கா அப்போ இது குறில் ஒற்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது நிறை இது குறில் ஒற்று வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைன்னு வரும் அப்போ இது நம்மளுக்கு நிறைங்கிறது ஓர சைச்சீரில் என்ன வரும் நாள் மலர் காசு பிறப்பில் நேருக்கு வந்து நாள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேருக்கு நாள் நிறைக்கு மலர் நேர்வுக்கு காசு நிறைப்புக்கு பிறப்பு அப்போ நம்மளுக்கு நிறையில் முடிஞ்சிருக்கு அப்போ இது மலர் அப்போ இது நம்ம மலர்னு இங்கே எழுதிக்கணும் அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இதுதான் தான் முறை இது நம்ம எல்லாமே அப்புறமா நெக்ஸ்ட்டு மலரில் முடிஞ்சிருக்கா இந்த லைனும் நம்ம தனியாக எழுதிக்கணும் இது இம்பார்ட்டண்ட் ஏன்னா இக்குரட்பா இக்குரட்பா என்ன இதில் முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மலரில் முடிஞ்சிருக்கு அப்போ மலர் என்னும் வாய்ப்பாட்டில் இக்குரட்பா மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது இது நம்ம கண்டிப்பாக எழுதணும் ஒவ்வொரு இது நம்ம அழகீட்டு முறையில் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் வரத நம்ம இக்குரட்பா எதில் முடியுதோ இப்போ நான் காசில் முடிஞ்சதுனா இக்குரட்பா காசு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது பிறப்பில் முடிஞ்சிச்சுன்னா இக்குரட்பா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது நாளில் முடிஞ்சுன்னா இக்குரட்பா நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது நமக்கு வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அழகிட்டு முறை உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக மெமரியில் வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் ஈஸியாக ஒரு திருக்குறளுக்கான அழகிடுதலை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்